விஷயம் தாங்க. அஃபோர்டபிலிட்டி கொடுத்து சொல்லிக்கிட்டா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து இது பொதுவாக இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு 40-50 அந்தளவுக்கு நமக்கு வந்து செலவு அதிகமாகும். ரெண்டே விஷயம் தான் பேஷண்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் பண்ணால் நம்ம வந்து முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் பண்ணுறோம், அரசு மருத்துவமனையில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். அதே இது இப்போ நீங்கள் குளோபல் ஹாஸ்பிட்டலோ இல்லை எந்த தனியார் மருத்துவமனையில் செஞ்சாலும் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். அது நம்ம அப்டூ 35 lakhs வரைக்கும் நம்ம சாங்ஷன் பண்ணுறோம். இது இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் சாங்ஷன் பண்ணுறோம். ஆஃப்டர் சர்ஜரி ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் கூட அந்த ஆஃப்டர் சர்ஜரி இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஐ மீன் காஸ்ட்லி இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். சக்ஸஸ் ரேட் வந்து இப்போ நம்ம இந்த எம்ஓஇ போட்டதுக்கப்புறம் 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது. 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆமாம், கரெக்ட் கரெக்ட் சார். விஆர் எக்ஸ்டெண்டிங் டு த டயர் 2 சிட்டிஸ். இப்போ வந்து சென்னைன்றது ஒரு பெரிய மருத்துவ தலைநகரமாக இருக்குது. சென்னையை தாண்டி இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் மதுரையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறோம், திருநெல்வேலியில் லைவ் அண்ட் கடாவர் பண்ணுறோம், கோயம்புத்தூரில் பண்ணுறோம், திருச்சியில் பண்ணுறோம், தஞ்சாவூரில் பண்ணுறோம். அதனால் துணை ஜனாதிபதி அதை பாராட்டினாங்க. ராமநாதபுரத்தில் இப்போ நம்ம பண்ண போகிறோம், ரீனல் பண்ண போகிறோம். அதனால் டயர் 2 சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2nd தலைநகரங்கள் எல்லாத்துலேயுமே இதை விரிவுபடுத்துறதுக்கு அரசு முனைப்போடு செய்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். Don't forget to subscribe us.